ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு பர்சனல் லோன் வாங்க போகணுன்னா பேங்க்குக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு போகணும் அது தான் பார்க்க போகிறோம். இங்கே என்ன ரீசன் இது இந்த வீடியோக்காக என்னென்னா, இப்போ யார் பர்சனல் லோன் ஃபஸ்ட்டு வாங்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு பேங்க்குக்கு போயிட்டு என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு கேட்டுட்டு திருப்பி வந்துட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு போகிறோம். ஸோ அதனால் டைம் லாஸ்ட் ஆகும். அதேமாரி நமக்கு வந்து பணம் இமீடியட்டாக தேவைப்படுதுன்னா முன்னாடியே இந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பேங்க்குக்கு கொண்டு போனால் கொஞ்சம் ஈஸியாக ப்ராசஸ் ஆகும். ஸோ அதனால் இது பேங்க்குக்கு வேரி ஆகும் சம் திங்ஸு, பட் காமனாக எல்லா திங்ஸ் இந்த திங்ஸ்லாம் கொண்டு போனீங்கன்னா வேறு எந்த டீட்டெயில்ஸும் உங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு திங் மெயினாக அவங்க கேட்குறது வந்து கேவைசி. ஆக்சுவலாக கேவைசின்னு பேங்க்கில் சொல்லுவாங்க. அந்த கேவைசிக்கு அப்ரிவேஷன் என்னென்னா நோ யுவர் கஸ்டமர் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? அதேமாரி நம்ம சில டாக்குமெண்ட்ஸ் வந்து அஃபிஷியலி வேலிட் டாக்குமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, ஓவிடின்னு சொல்லுவாங்க. இந்த டாக்குமெண்ட்டெல்லாம் நீங்கள் கேவிசியாக கொடுக்கலாம். அது என்னென்னா உங்கள் பாஸ்போர்ட்டு, உங்கள் ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸு, ஆதார் கார்டு, அப்புறம் என்ஆர்இஜிஏ கார்டு அப்படி இருக்கு. அப்படிங்கிற என்னென்னா இந்த நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்டிங்கில் ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க. இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கெல்லாம் கார்டு கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரி கார்ட்ஸ், அந்த கார்டெல்லாம் யூஸ் பண்ணலாம் இந்த கேவிசியாக. அதேமாதிரி பேன் கார்டு. ஆக்சுவலாக ஒரு லோன் வாங்குறதுக்கு பேன் கார்டு வந்து ரொம்ப மேண்டேட்ரி. பேன் கார்டு கண்டிப்பாக கேட்பாங்க பேங்க்கில். அடுத்து இப்போ நம்ம கொடுத்துருக்கோம் ஏதோ ஒரு நம்ம கேவைசின்னு சொன்னோம்ல சில டாக்குமெண்ட்ஸ், அந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம், பட் அந்த டாக்குமெண்ட்டில் வந்து நம்மளோட ரீசெண்ட் அட்ரஸ், அப்டேட்டட் அட்ரஸ் இல்லை, நம்மளோட பழைய அட்ரஸோ இல்லை வேறு ஏதோ அட்ரஸோ இருக்குன்னா இந்த திங்ஸ்லாம் கொஞ்சம் அடிஷ்னலாக கொடுத்தோன்னா நம்ம அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. யூட்டிலிட்டி பில்ஸ், அதாவது ரீசெண்டாக யூட்டிலிட்டி பில்ஸாக இருக்கணும். யூட்டிலிட்டி பில்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம எலக்ட்ரிசிட்டி பில் கட்டியிருப்போம், டெலிஃபோன் பில் கட்டியிருப்போம், அப்புறம் வாட்டர் பில் ஏதாவது கட்டியிருப்போம்ல அந்த இடத்துல. ஆனால் அது ரீசெண்ட் 2 மந்த்ஸில் பே பண்ணதாக இருக்கணும், ரொம்ப ஓல்டு பில்லாக கொடுக்கக்கூடாது. இந்த டீட்டெயில்ஸ் எப்போ கொடுக்கணும்னா, இப்போ நம்ம ஒரு கேவிசி டாக்குமெண்ட் கொடுத்துருக்கோம், ஆனால் அந்த கேவிசி டாக்குமெண்ட்டில் வந்து நம்மளோட புது இப்போ இருக்க ரீசெண்ட் அட்ரஸ் அப்டேட் ஆகலை, அப்போ வந்து இந்த மாதிரி யூட்டிலிட்டி பில்ஸ் கூட கொடுத்தோன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதேமாரி பிபிஓ காப்பின்னு சொல்லுவாங்க. இது வந்து எதுக்குன்னா பென்ஷனர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, பென்ஷனர்ஸ்கிட்ட பிபிஓ காப்பி இருக்கும், அது கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க பேங்க்கில். அதுலேயும் அட்ரஸ் இருக்கணும், அப்டேட்டட் அட்ரஸ் இருந்துச்சுன்னா அதையும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதேமாரி இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸாக இருக்கீங்க, ஒரு இடத்துல போஸ்டிங் போட்டிருக்காங்கன்னா அந்த உங்களுக்கு போஸ்டிங் போட இடத்துலேருந்து பக்கத்தில் வீடு தங்குறதுக்கு குவார்ட்டர்ஸோ ஒரு வீடோ ஏதாவது கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ அந்த பேங்க், இப்போது சப்போஸ் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயினா அந்த உங்களோட கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இருக்கும்ல, அது வந்து உங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுக்கும், எங்கள் ஸ்டாஃப் வந்து இங்கே தங்க வச்சுருக்கோம் அப்படின்னு. ஸோ அதையும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த அட்ரஸ் ப்ரூஃபுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன இதில் என்னென்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி அப்டேட்டட் அட்ரஸ் ப்ரூஃப் கேவிஎஸ்ல இல்லாமல் இந்த மாதிரி மற்ற கார்ட்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா, இது வந்து அடுத்த 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் அந்த கேவிசி டாக்குமெண்ட்டில் உங்களோட அட்ரஸ் ப்ரூஃபை ரீசெண்ட் அட்ரஸை அப்டேட் பண்ணி அந்த கேவிசி டாக்குமெண்ட்டை திருப்பி தரணும். அப்புறம் சில பேர்த்துக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் அப்படிங்கணும், என்ன எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு இது இப்போ கேட்பாங்க. இது வந்து பேங்க்குக்கு மாறும், பட் மேக்ஸிமம் எல்லா பேங்க்லேயுமே கவர்மெண்ட்டு இல்லாட்டி டிஃபென்ஸ்னால் ஆர்மி போலீஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களாம் மினிமம் 6 மாதம் ஒர்க் பண்ணியிருந்தாங்களே லோனுக்கு அப்ளை பண்ணலாம். அதுமாதிரி இந்த ப்ரைவேட் கம்பெனிஸ் இருக்கும்ல, ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து மினிமம் 1 இயர் ஒர்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த லோனுக்கு அப்ளை பண்ண முடியும். அதுமாதிரி இன்கம் ப்ரூஃப், நம்ம கேவிசி டாக்குமெண்ட் கொடுத்துட்டோம், அதேமாதிரி கேவிசி டாக்குமெண்ட்டில் அட்ரஸ் தப்பாக இருந்துச்சு, அட்ரஸ் வேறு ஏதாவது அட்ரஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு என்னென்ன கொடுக்குன்னு பார்த்துட்டோம், அதேமாதிரி எவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ வந்து இன்கம் ப்ரூஃப் என்ன கொடுக்கணும்னா, அதிகபட்சம் எல்லா பேங்க்குமே சேலரி ஸ்லிப்பு வந்து மினிமம் 6 மந்த்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் அது இல்லாட்டி ஃபார்ம் 16, அப்புறம் ஐடி ரிட்டர்ன் 2 வருஷத்துக்கு. மேக்ஸிமம் எல்லா பேங்க்குமே இந்த 3 திங்ஸில் ஏதோ ஒரு இது 2 திங்ஸோ இல்லை ஏதோ 1 திங்கை தான் கேட்பாங்க. ஸோ இது மூணுமே உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இதை நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். அதேமாதிரி மினிமம் நெட் மந்த்லி இன்கம், நிறைய பேருக்கு தெரியாது எவ்வளோ சேலரி வாங்கினா தான் லோன் கொடுப்பாங்க அப்படின்னு. ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஒன்று ஒன்று இருக்குது. நான் 2 பேங்க்கோட எடுத்திருக்கேன். எஸ்பிஐயில் எப்படின்னா நீங்கள் மினிமம் மாதம் 15,000 வாங்கினா மட்டும்தான் இந்த லோன் கொடுப்பாங்க பர்சனல் லோன். அதே HDFCயில் மினிமம் மாதம் 25,000 வாங்கினா மட்டும்தான் இந்த லோன் வாங்க முடியும். ஆனால் இது அவங்கக்கிட்ட வேறு ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஏதாவது சப்போஸ் வந்து ஒரு மாதம் 10,000 வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து சில ஒரு கண்டிஷன்ஸோட லோன் அந்த மாதிரிலாம் இருக்குது.
ஸோ இந்த மாதிரி ஒரு பேங்க் பேங்க்குக்கு வேரி ஆகும். இது நீங்கள் பேங்க்கில் செக் பண்ணிக்கோ, மினிமம் மாதம் இன்கம் எவ்வளோ இருந்தால் பர்சனல் லோன் அவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறது பேங்க்கு பேங்க்குக்கு வேரி ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு லோன் வாங்க அப்ளை பண்ண பேங்க்குக்கு போகும்போதே நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட கேவிசி டாக்குமெண்ட், அதாவது அஃபிஷியலி வேலிட் டாக்குமெண்ட்ஸ் சொன்ன டாக்குமெண்ட்ஸு, அப்புறம் உங்கள் உங்கள் அட்ரஸ் ப்ரூஃபுக்காக, சப்போஸ் அதில் கேவிசியில் அப்டேட்டட் அட்ரஸ் இல்லாட்டி அந்த அட்ரஸ் ப்ரூஃபுக்காக சம்திங்ஸ் பார்த்தோம்ல அதெல்லாம் கொண்டு போய்க்கோங்க. ப்ளஸ் உங்கள் இன்கம் ப்ரூஃபு, ஸோ மூணு திங் தான், உங்களுக்கு ப்ரூஃப், நேம் ப்ரூஃபு, அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃபு, அப்புறம் வந்து இன்கம் ப்ரூஃபு, இது மூணும் கொண்டு போயிட்டு பேங்க்கில் வந்து சொன்னீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுப்பாங்க, அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு கொடுத்துருவாங்க டேரெக்டாகவே. இதெல்லாம் உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். டேரெக்டாக போயிட்டு நீங்கள் போயிட்டு அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு லோன் ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட்டில் லீப்பாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.